Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். வாட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்? மொமெண்டம் அப்படின்னு சொன்னால் உந்தம். அப்போது உந்த அழிவின்மை விதி, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். த ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ராக்கெட்டினுடைய ப்ரொபல்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ராக்கெட் வந்து ப்ரொபெல் ஆகி மேலே போகுது அப்படின்னா, த ப்ரொபல்ஷன் ஆஃப் த ராக்கெட் அப்வர்ட்ஸ் கோயிங் இஸ் பிகாஸ் ஆஃப் த கேஸஸ் வாட் எவர் இஸ் ரிலீஸ் அவுட். ஸோ அதனுடைய அந்த ஃபியூவல் கன்சம்ஷன்லேருந்து வரக்கூடிய அந்த கேஸ் ரஷ்ஷிங் அவுட் ஆகி கீழே வரும்போது, ரஷ்ஷிங் அவுட் ஆஃப் த ஃபியூவல், ஃபியூவல் கீழே வரும்போது, ரஷ் ஆகி கீழே வரும்போது, ராக்கெட் ப்ரொபல் ஆகி மேலே போகும். அப்போது நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளைட் ஹியர். நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி அ ரியாக்ஷன். நவ் திஸ் இஸ் த ஆக்ஷன், ரஷ்ஷிங் அவுட் ஆஃப் த கேஸ் இஸ் த ஆக்ஷன், அண்ட் த ரியாக்ஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் த ராக்கெட். இப்போது கேஸ் வெளியில் ரஷ் அவுட் ஆகி ஃபாஸ்ட்டாக வெளியில் வரும்போது, ஃபியூயல் கன்சியூம் ஆகும்போது, ராக்கெட்டு அப்வர்டாக ப்ரொப்பல் ஆகி மேலே போயிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் வேர் த மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஸோ லெட் அஸ் ட்ரை டு ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வித் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போது லெட் அஸ் டேக் டூ ஆப்ஜெக்ட்ஸ். நவ் பிஃபோர் தட், நம்ம மொமெண்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் மொமெண்டம்? மொமெண்டம் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டு, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் எம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோர்ஸ்னால் இந்த ஆப்ஜெக்ட்டு ஒரு வெலாசிட்டியில் என்னாகும், மூவ் ஆகும். அப்போது there will be a velocity change in the object. அப்போ இந்த ஆப்ஜெக்டினுடைய வேகம், திசை வேகம் மாறும். அப்போ இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். இந்த மாஸை அதனுடைய வெலாசிட்டியால் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன், வெலாசிட்டி. ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போது மாஸை, ஒரு ஆப்ஜெக்டினுடைய மாஸை அந்த ஆப்ஜெக்டினுடைய வெலாசிட்டியால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்டம் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்டு த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் விச் இட் மூவ்ஸ். அது என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுதோ, அந்த வெலாசிட்டியை அதனுடைய மாஸால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அதுதான் அதனுடைய மொமெண்டம். இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது, இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். வென் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட், இதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாஸ் இன்ட்டு த இனிஷியல் வெலாசிட்டி யூ. அப்போது இங்கே இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றது ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஜீரோ, அதனால் மொமெண்டம் அங்கே ஜீரோ. வென் த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஜீரோ, ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாத போது அதில் இருக்கக்கூடிய மொமெண்டம் ஜீரோவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, ஏன்னா இது மூவ் ஆகலை. நான் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான், அந்த ஃபோர்ஸ்னால தான் அதனுடைய வெலாசிட்டி என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அப்போது மூவிங்கில் இருக்கும்போது, இது ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனுடைய மொமெண்டம் ஜீரோ, மூவிங்கில் இருக்கும்போது அதனுடைய மொமெண்டம், அதனுடைய மாஸும் அதனுடைய வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். இப்போ இதனுடைய எஸ்ஐ யூனிட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, மாஸ்க்கான எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம், வெலாசிட்டிக்கான எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது தான் மொமெண்டத்துக்கான எஸ்ஐ யூனிட். ஸோ எஸ்ஐ யூனிட் ஃபார் மொமெண்டம் இஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போது நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, நம்ம கன்னுன்றது புல்லட், அதை எடுத்துக்கலாம். ஒரு கன்னையும்
ஒரு புல்லட்டையும் நம்ம இனிஷியலாக கன்சிடர் பண்ணலாம். லெட் மீ கன்சிடர் எ கன். ஓகே, அண்ட் அ புல்லட் இஸ் இன்சைட் லைக் தட். லெட் மீ கன்சிடர். அப்போ இந்த கன்னுடைய மாஸை நான் M1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த புல்லட்னுடைய மாஸை நான் M2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது கன், இங்கே புல்லட். இந்த கன்னுடைய இனிஷியல் வெலாசிட்டி நான் U1னு வச்சுக்கிறேன். இந்த புல்லட்னுடைய இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம U2னு வச்சுக்கலாம். இப்போது கன்னும் புல்லட்டும் ரெஸ்ட்டில் இருக்கு. ரெஸ்ட் ஆர் ஐ கேன் டெல் பிஃபோர் ஃபயரிங். பிஃபோர் ஃபயரிங், ஃபயரிங் கொடுக்கல, ஃபயரிங்க்கு முன்னாடி இப்படி இருக்குது. இப்போது ஆஃப்டர் ஃபயரிங் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கன்னிலிருந்து ஒரு புல்லட் நான் ஃபயர் பண்ணுறோம். புல்லட் ஃபயர் பண்ணோன்னே அதிலிருந்து புல்லட் வெளியில் போகும். நவ் த புல்லட் இஸ் ஃபயர்டு அண்ட் இட் கோஸ் அவுட். ஓகே, ஸோ வித் அ வெலாசிட்டி. இப்போ ஒரு வெலாசிட்டியில் தென் ஆகிடும், இந்த புல்லட்டை வெளியில் போகும், வெளியில் ஃபயர் ஆகி வெளியில் வந்துடும். அப்போது இந்த கன்னுடைய மாஸ், மாஸ் ஆஃப் த கன் இங்கே M1, அதே M1 தான் இங்கேயும் இருக்கும். புல்லட்னுடைய மாஸ் இங்கே M2, அதே தான் M2 தான் புல்லட்னுடைய மாஸாக இருக்கும். ஆனால் நான் ஃபயர் பண்ணினதுக்கப்புறம், ஆஃப்டர் ஃபயரிங், ஆஃப்டர் ஃபயரிங், ஃபயரிங் பண்ணினதுக்கப்புறம் இதனுடைய வெலாசிட்டி U1 அப்படின்ற வெலாசிட்டி ஒரு V1 அப்படின்ற வெலாசிட்டியாக சேஞ்ச் ஆகும். அதே U2 அப்படின்ற புல்லட்னுடைய வெலாசிட்டி V2 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்போது வெலா இந்த கன், இந்த புல்லட் ஃபயர் ஆகி வெளியில் போகும்போது இந்த கன் என்னாகும் அப்படின்னா, ஸ்லைட்டாக பேக்வேர்டு, ஸ்லைட்டாக ஜெர்க்காகி பின்னாடி போகும். ஸோ அதனால தான் படத்துலலாம் புல்லட்டை ஃபயர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மிஷின் கன்லாம் ஃபயர் பண்ணும்போது தே வில் பி கிவிங் அ ஜெர்க் ஆன் தேர் பாடி, ஜெர்க் ஆகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னது அது அப்படின்னா, வென் த புல்லட் இஸ் கோயிங் அவுட் வித் அ கிரேட்டர் ஃபோர்ஸ் தட் டைம் த கன் இஸ் ஸ்லைட்லி கோயிங் பேக்வர்ட். ஃபார் அன் ஆக்ஷன் தேர் வில் பி எ ரியாக்ஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளைடு ஹியர். ஸோ இந்த பேக்வேர்டாக மூவ் ஆகிறது தான் நம்ம ரீகாயில் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் த கன், ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் த கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஸ்டேட்ஸ் தட் த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த டூ பாடிஸ் பிஃபோர் கொலிஷன், டோட்டல் மொமெண்டம், டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த டூ பாடிஸ், எந்த ரெண்டு பாடியாக வேணாலும் இருக்கலாம், இங்கே நமக்கு கன்னும் புல்லட்டும், த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த டோட்டல் மொமெண்டம், டோட்டல் மொமெண்டம், த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த டூ பாடிஸ் பிஃபோர் கொலிஷன், பிஃபோர் கொலிஷன் will be equal to the total momentum of the two bodies, total momentum of the two bodies after collision. இங்க collision அப்படின்றது ஒரு மோதல் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அதே தான் இங்கே நம்ம ஃபயரிங், இந்த கன் அண்ட் புல்லட்டுக்கு நம்ம இதை ஃபயரிங் அப்படின்னு வச்சுக்கிறோம். பிஃபோர் ஃபயரிங், ஆஃப்டர் ஃபயரிங். ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு பாடி மூவ் ஆகிட்டு, ரெண்டு பாடியுமே ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் மொமெண்டம் இருக்கும், அது ஆக்சிடெண்ட் ஆன் ஆனதுக்கப்புறம் அதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், மாஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போது மொமெண்டம் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் பிஃபோர் மெட்டிங் த ஆக்சிடென்ட், மொமெண்டம் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப்டர் மெட்டிங் த ஆக்சிடென்ட்.
லைக் தட் அதை நம்ம வச்சுக்கலாம். அதை தான் நம்ம கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டோட்டல் மொமெண்டம், ஃபஸ்ட்டு மொமெண்டம் ஆஃப் த கன் எழுதலாம், தட் இஸ் M1U1. அடுத்தது மொமெண்டம் ஆஃப் த புல்லட் எழுதலாம், தட் இஸ் M2U2. அதனுடைய டோட்டல், த டோட்டல் மொமெண்டம், டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் பிஃபோர் ஃபயரிங், தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்ட் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப்டர் ஃபயரிங். அப்போது M1V1 ப்ளஸ் M2V2. ஸோ திஸ் இஸ் த லா. அப்படின்னா சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதனுடைய மொமெண்டத்தை, ரெண்டுனுடைய மொமெண்டத்தையும் ஆட் பண்ணால் ஃபயர் ஆகி முடித்ததுக்கு அப்புறமும் அதனுடைய டோட்டல் மொமெண்டம் சமமாக தான் இருக்கும். அப்படின்றது ஒரு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தினுடைய சிம்பிள் லா. த மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு, உந்தம் மாறாது, உந்த அழிவின்மை விதி அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய உந்தம் M1U1ங்கிறது கன்னினுடைய மொமெண்டம் பிஃபோர் ஃபயரிங், M2U2 அப்படின்றது புல்லட்னுடைய மொமெண்டம் பிஃபோர் ஃபயரிங். அது ரெண்டுனுடைய மொமெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டோட்டல் மொமெண்டம் ஃபயரிங் ஆனதுக்கப்புறம் அது ரெண்டுனுடைய டோட்டல் மொமெண்டத்துக்கு சமமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் the law of conservation of momentum states. So in the formula vechittu namma enna panna porom, inda gun ku or mass namma theriyum, constant mass irukum, namma use pandra gun ku or mass irukum, adhe mari inda bullet ku or mass irukum. Inda bullet na fire panna odana inda gun nudeya capacity vechi adu inda vegathila bullet or or certain vegathila adu move aayi pogudhu appadina எந்த அளவுக்கு கன்னு பேக்வர்டாக ரீகாயில் ஆகும், அதுதான் நம்ம பார்க்குறோம். வி வாண்ட் டு ஃபைண்ட் த ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் த கன் டு ப்ரூவ் த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். சரி, இப்போ நம்ம ரீகாயில் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கலாம். கன்னுடைய ரீகாயில் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துட்ட கன்னுடைய மாஸ், மாஸ் ஆஃப் த கன் அப்படின்னு வச்சுக்குவோம். மாஸ் ஆஃப் த கன் ஒரு ஒரு 5 kg இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மாஸ் ஆஃப் த புல்லட் இதை நம்ம ஒரு 50 grams இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இந்த புல்லட் மூவ் ஆகி போகிற அதனுடைய வெலாசிட்டி, ஸோ இனிஷியல் வெலாசிட்டியும் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த கன் அது 0 meter per second. அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் அதுவும் 0 தான் ஃபயரிங், பிஃபோர் ஃபயரிங். ஃபயரிங் ஆகும்போது ஆஃப்டர் ஃபயரிங்கில் நமக்கு வெலாசிட்டி ஆஃப் த கன் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் ரீகாயில் வெலாசிட்டி, ரீகாயில் வெலாசிட்டி. ரீகாயில் வெலாசிட்டி எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் இந்த வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் ஒரு ஒரு 100 meter per second அப்படிங்கிற வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபயர் ஆனபோது புல்லட் வந்து 100 meter per second, 100 meter per second ட்ராவல் ஆகி போகுது. ஒரு செகண்டுக்கும் 100 meter அது ட்ராவல் ஆகி போகுது, அந்த வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அது வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஃபார்முலா எழுதணும். கன்சர்வேஷனுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதலாம். வி நோ தட் த ஃபார்முலா ஃபார் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இஸ் M1U1, தட் மீன்ஸ் மாஸ் ஆஃப் த கன் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த கன் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த புல்லட்
into initial velocity of the bullet equal to, that will be equal to mass of the gun into final velocity of the gun. Plus mass of the bullet into final velocity of the bullet. இதுதான் conservation lawனுடைய formula. இப்போ சிம்பிளாக இது நம்ம எம் ஒன், இது எம் டூ அப்படின்னு வச்சுக்கலாம், இது யூ ஒன், இது யூ டூன்னு வச்சுக்கலாம், இது வி ஒன், இது வி டூன்னு வச்சுக்கலாம். அப்போது நம்ம ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை நான் நம்மளுடைய சிம்பிளிஃபை ஆகிற மாதிரி எழுதணும் அப்படின்னா, மாஸ் ஆஃப் த கன் எம் ஒன், அப்போது எம் ஒன் வெலாசிட்டி ஆஃப் த கன் யூ ஒன், எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த புல்லட் எம் டூ, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் யூ டூ, எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த கன் எம் ஒன் வெலாசிட்டி ஆஃப் த கன் வி ஒன் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த புல்லட் எம் டூ வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் வி டூ எழுதலாம். இப்போ பாருங்கள், ஃபைரிங் ஆகிறதுக்கு முன்னாடி கன்னுடைய வெலாசிட்டியும் புல்லட்னுடைய வெலாசிட்டியும் ஜீரோ, அதனால் இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு, அப்போது இந்த டேர்ம் ஜீரோ தான் வரும். ஏன்னா யூ ஒன் இஸ் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எம் ஒன் ஜீரோ, ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு எம் டூ ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ. ஸோ பிஃபோர் ஃபைரிங் த டோட்டல் மொமெண்டம் இஸ் ஜீரோ. வென் த புல்லட் அண்ட் த கன் இஸ் அட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது, இப்போ நம்ம இந்த கேஸில் புல்லட்டும் கன்னும் ரெஸ்ட்டில் இருக்கிறத கன்சிடர் பண்ணுறோம். பட் ஆனால் இதே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தை நம்ம ப்ரூவ் பண்ணலாம், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஒரு கார் மூவ் ஆகிட்டுருக்கு, அப்போ அந்த காருக்கு ஒரு மாஸ் ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரக்காகி மூவ் ஆகி போய்ட்டுருக்கு, அந்த ட்ரக்குக்கு ஒரு மாஸ் இருக்கும், ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும் அது மூவிங்கில் இருக்கும்போது. அப்போ எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூன்னு அங்கே எடுப்போம், அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி என்னவோ அதை நம்ம இங்கே அங்கே மல்டிப்ளை பண்ணும் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு. பட் ஆனால் நம்ம மூவிங் ஆப்ஜெக்ட் இங்கே எடுக்கல, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். புல்லட்டும் கன்னும் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவாக வரும். தட் இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் வி ஒன் ப்ளஸ் எம் டூ வி டூ. ஸோ இதே சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, எம் ஒன் வி ஒன் இஸ் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போகிறதா கன்சிடர் பண்ணிக்கோ, அப்போ மைனஸ் எம் டூ வி டூ அப்படி வந்துடும். எம் ஒன் வி ஒன் இங்கேயே வச்சுட்டு இந்த எம் டூ வி டூவை நம்ம அந்த அந்த சைடு கொண்டுட்டு போகிறேன், அப்போ ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு வி ஒன் தான் கண்டுபிடிக்கணும், வி ஒன் தான் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்போ வி ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எம் டூ வி டூ டிவைடட் பை எம் ஒன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் த கன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். லெட் அஸ் ஃபைண்ட் த ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் த கன். ஸோ ஃபார்முலா வி ஒன், இந்த வி ஒன்கிறது தான் ரீகாயில் வெலாசிட்டி, கன்னுடைய ரீகாயில் வெலாசிட்டி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், மைனஸ் ஏன் வருது அப்படின்னா கன்னு பேக்வேர்டு மூவ் ஆகுது, தட் சைடு மூவ் ஆகுது, அதனால் மைனஸ் ஆஃப் எம் டூ. எம் டூங்கிறது 50 கிராம். இப்போ 50 × 50/1000 கிலோகிராம், ஓகே லேட்டஸ்ட் ரைட், 50/1000 கிலோகிராம் இன்ட்டு வி டூ. வி டூ இஸ்
100 meter per second, 100 meter per second divided by m1 வந்து 5 kg. ஓகே, கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் ஆகிட்டோம். இப்போ இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, மைனஸ் 50 இன்ட்டு இது டிவைடட் பை 1000, அப்போ 10⁻³ இன்ட்டு 100 டிவைடட் பை 5. இப்போ இது 10⁻⁷ 10² அப்போ சிம்பிளாக எழுதுனா மைனஸ் 50 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 10² டிவைடட் பை 5. இப்போ இன்னும் ஃபர்தராக சிம்பிஃபை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, 5 அப்போ இங்கே 10 இருக்கும், இங்கே வந்து 10⁻¹ இருக்கும். அப்போ மைனஸ் ஆஃப் 10 இங்கே 2 இருக்குது, இங்கே -3 இருக்குது, அப்போது -1 வரும். 10⁻¹ அதை 10⁻¹ அப்படிங்கிறத மைனஸ் ஆஃப் 10 பை 10 அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட். அப்போது இந்த கன்னுடைய ரீகாயில் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னா, மைனஸ் 1 மீட்டர் பர் செகண்ட் பார்த்தோம்னா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், புல்லட் இந்த வேகத்தில் மூவாய் வந்துச்சுன்னா வெளியில், கன்னு இந்த வேகத்தில் ரீகாயில் ஆகுது பேக் சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மால், தட் வில் பி அ ஸ்மால் வெலாசிட்டி சேஞ்ச், தட் இஸ் வை இட் இஸ் ஸ்லைட்லி கோயிங் பேக்வர்ட். அதனால தான் கொஞ்சம் பின்னாடி அது மூவ் ஆகுது. புல்லட் ஃபாஸ்ட்டாக வெளியில் வந்துடுது, ஏன்னா புல்லட்னுடைய மாஸ் வந்து 50 கிராம் தான். 50 கிராம் இருக்கக்கூடிய ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ண உடனே அதிக வெலாசிட்டியில் வெளியில் வருது. 100 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற கிரேட்டர் வெலாசிட்டியில் அது வெளியில் போகுது. ஆனால் கன்னுடைய மாஸ் 5 kg இருக்கிறதுனால அது ஒரு 1 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற அளவுக்கு பேக் சைடு ரீகாயில் ஆகுது. மைனஸ் சைன் டினோட்ஸ் பேக்வர்டு மூமெண்ட். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு கிடைச்ச வேல்யூ. இந்த கிடைச்ச வேல்யூவை வச்சுட்டு நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா வேல்யூமே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன சொல்லுது, m1u1 + m2u2 இஸ்இக்குவல் டு m1v1 + m2v2. இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் before collision will be equal to the total momentum of the two objects after collision. இப்போ நமக்கு தெரியும் இது ஜீரோ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜீரோ இருந்தால் கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைடும் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி தான் வரணும், ஜீரோவாக தான் வரணும். ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனுடைய மொமெண்டம் ஜீரோவாக இருந்தால் ஃபயர் ஆகும்போதும் ஓகே அதனுடைய மொமெண்டம் ஜீரோவாக தான் இருக்கணும். ஸோ மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. வாட் எவர் மொமெண்டம் இஸ் தேர் அட் ரெஸ்ட் வில் பி தேர் வென் இட் இஸ் கொலைட் ஆல்சோ. ஓகே, இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ பார்க்கலாம். m1 எவ்வளோ, 5 இன்ட்டு v1 எவ்வளோ, -1 ப்ளஸ் m2 எவ்வளோ, 50, தட் இஸ் 50 டிவைடட் பை 1000. v2 எவ்வளோ, 100. இப்போ -5 வருவாங்க, -5 + 0000000 அப்போ 5. இப்போ -5 + 5 தட் இஸ் ஆல்சோ 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஆல்சோ 0. இட் இஸ் ப்ரூவ்ட் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். நம்ம எடுத்த கேஸ் வந்து ஒரு புல்லட் ஃபயரிங்கை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி இந்த LHS 0 தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பொறுத்து தான் அது. இஃப் ஐ டேக் அ கார், ஓகே, அண்ட் இஃப் ஐ டேக் அ ட்ரக்,
ஒரு காரும் ட்ரக்கும் இப்போது ரோட்டில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோ, லோடு. ஸோ ஒரு காரும் ஒரு ட்ரக்கும் ரோட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இதனுடைய வெலாசிட்டி M1, இதனுடைய வெலாசிட்டி U1, இனிஷியல் வெலாசிட்டி. இதனுடைய வெலாசிட்டி M2, இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி U2. அப்போது இதனுடைய வெலாசிட்டி, மூவிங் வெலாசிட்டி, மூவிங்கில் இருக்கும்போது நான் மொமெண்டத்தை கன்சிடர் பண்ணேன்னா அங்கே ஜீரோ வராது. திஸ் இஸ் மூவிங், திஸ் இஸ் ஆல்சோ மூவிங். இப்போ ரெண்டுமே மூவிங்கில் இருக்குது. இப்போ மூவிங்கில் இருக்கும்போது அங்கே ஒரு வெலாசிட்டி நம்ம மொமெண்டத்தை கேல்குலேட் பண்ணலாம், M1 இன்ட்டு U1. அதனுடைய மாஸ் இன்ட்டு அதனுடைய என்ன வெலாசிட்டியில் அது போயிட்டுருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் மூவிங் கார்னுடைய மொமெண்டம். அதே மாதிரி மாஸ் ஆஃப் த ட்ரக் இன்ட்டு த வெலாசிட்டி வித் இட் மூவ்ஸ் அதுதான் அதனுடைய இனிஷியல் மொமெண்டம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அதுதான் டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் இட் இஸ் டேஷிங். அந்த வேல்யூவை டேஷ் ஆனதுக்கப்புறம், சப்போஸ் இது போய் இதில் டேஷ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோம், டேஷ் ஆனதுக்கப்புறம் மாஸ் M1 அப்படியே தான் இருக்கும், ட்ரக்குடைய மாஸ் M2 அப்படியே தான் இருக்கும், பட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இதனுடைய வெலாசிட்டி V1 மாறும், இதனுடைய வெலாசிட்டி V2 மாறும். அப்போது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, பிஃபோர் மொமெண்டம் என்ன வேல்யூ வந்துச்சோ அதுதான் ஆஃப்டர் மொமெண்டத்துலேயும் வரும். ஸோ தேட் வி வில் ட்ரை இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபார் த மூவிங் ஆப்ஜெக்ட். லெட் அஸ் ஃபைண்ட் த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வென் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அண்ட் கொலாய்ட்ஸ். இப்போது நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தை ரீகோயில் வெலாசிட்டி ஆஃப் த கன்னை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஐ பிலீவ் தட் யூ ஆல் குட் ஹவ் என்ஜாய் திஸ் கிளாஸ் அண்ட் குட் ஹவ் காட் த இனஃப் இன்ஃபர்மேஷன் விச் யூ நீட் ஃபார் கண்டினியூ யுவர் ஸ்டடீஸ். Let us all combine once again in another class. Until then, goodbye. Thank you for watching.